எனது பேர் முகமது ஆலம். வட்ட மீனவ கூட்டுறவு சங்க சமாசத்தின் செயலாளராக இருக்கின்றேன். அதேபோன்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் அதுக்கான பேச்சாளராகவும் என்னை நியமித்திருக்கின்றார்கள். எனவே இந்த பத்திரிகையாளர் மாநாட்டின் ஊடாக நாங்கள் ரெண்டு விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருப்பதனால் நாங்கள் இன்றைய தினத்தை அந்த இந்திய இழுவைப்படைகள் விடயத்துக்கும் மற்றும் எரிபொருள் தற்போது நிலவுகின்ற கால சூழ்நிலை காரணமாக மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் விடயத்தை சீர் செய்யும் முகமாகவும் இந்த விடயங்களை நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்தலாம் என்று இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் இந்திய இழுவைப்படகு விடயத்தை எடுத்துக்கொண்டால், இந்திய இழுவைப்படையின் வருகை தொடர்பாக எங்களால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து செயற்பாடுகளும் ஸ்தம்பிதமடைந்த நிலையில் அல்லது வெற்றியளிக்காத நிலையே தொடர்ந்து காணப்படுகின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளையோ அல்லது போராட்டங்களையோ நடத்தியும் இன்னும் அவர்களின் வருகை நின்றபாடில்லை. நாங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தினூடாக அதில் பொறுப்பான பதவியை வகிக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் அவர்கள் இதனை தீர்த்து தருவார் என்று எதிர்பார்த்த போதும் இன்றும் வருடம் ரெண்டை கடந்த நிலையிலும் அந்த நிலையே தொடர்ந்திருக்கின்றது. இந்திய மீனவர்களோடு பேசுவதையோ அல்லது அண்மையில் கட்சி தெய்வில் ஒரு சிறிய கலந்துரையாடல் நடத்தியிருந்தார்கள். அந்த கலந்துரையாடலில் குறிப்பிடப்பட்ட விடயம் இந்திய இழுவைப்படை வருகை நிறுத்தப்பட வேண்டும் என்ற துணியை தவிர இந்திய மீனவர்களோடு பேச வேண்டும் என்ற துணி அங்கு பேசப்படவில்லை. இருந்தும் இந்திய தரப்பால் நாங்கள் இலங்கை மீனவர்களோடு பேசுவோம், அதனூடாக அந்த விடயங்களை நாங்கள் தீர்த்து கொள்வோம் என்று அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகின்றது. இதை நாங்கள் மீனவர்கள் என்ற வடபகுதி மீனவர்கள் என்ற ரீதியில் மீனவர்களோடு, இந்திய மீனவர்களோடு, தமிழக மீனவர்களோடு இந்த இழுவப்படகு தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையிலும் இந்த வடபகுதி மீனவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் அதை விரும்பவில்லை என்பதை நாங்கள் இன்றைய நேரம் பதிவு செய்கின்றோம். இருந்தும் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வரும்போது எரிபொருள் விடயம். இன்று நீங்களுக்கு தெரியும், நீண்ட வரிசையில் நின்று இன்று எரிபொருளை பொதுமக்களும் மீனவர்களும் பெற்று வருகின்றார்கள். இந்த நெருக்கடி நிலை ஏன் ஏற்பட்டது என்பது எமக்கு விளங்கவில்லை. குறிப்பாக இங்கு வருகின்ற எண்ணெய் சமமாக பங்கிடும்போது அது ஒரு படகுக்கான ஒரு எண்ணிக்கையை மட்டுப்படுத்தி இந்த படகுக்கு இத்தனை லிட்டர் தான் வழங்க முடியும் என்ற ஒரு நீர் சேர்க்கு கொண்டு வரும்போது இதை தீர்த்து கொள்ள முடியும் என்று நேற்றைய தினம் நாங்கள் அரசாங்க அதிபரையும் அதேபோன்று கடற்றொழில் உதவி பணிப்பாளர்களையும் சந்தித்து இந்த மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக, மீனவர்கள் எதிர்நோக்கின்ற எரிபொருள் பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடிய போது மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக மாவட்ட சமாசத்து கீழால் 33 சங்கங்கள் அங்கத்துவம் வைக்கின்றன. அதில் ஒரு நாள் கண்ணாடிகளை படகுகளாக 3500 படகுகள் இருக்கின்றன. ஒரு படகுக்கு கிட்டத்தட்ட 30 லிட்டர் என்ற வீதத்தில் பார்த்தால் கூட 100,000 லிட்டர் எண்ணெய் ஒரு நாள் ஒன்றுக்கு தேவைப்படுகின்றன. இதனை சமமாக பிரித்திருந்தால் மீனவர்கள் அங்கு நீண்ட வரிசையில் நிற்க தேவையில்லை. அவர்கள் பங்கிட்டு மீனவர்களுக்கான எண்ணெயை அந்த மீன்பிடி சங்கத்துக்கு வழங்கி அந்த சங்கம் ஊடாக தங்கள் அங்கத்தவர்களுக்கு வழங்கினால், நாங்கள் கடந்த காலங்களில் அவ்வாறு தான் இந்த செயற்பாடு இருந்தது. எரிபொருள் தட்டுப்பாடான காலங்களில் நாங்கள் இந்த நடைமுறையை கைக்கொண்டு தான் இந்த பிரச்சனையை தீர்வு கண்டிருந்தோம். எனவே அவ்வாறான ஒரு சங்கத்துக்கு எத்தனை படகு இருக்கின்றதோ அத்தனை படகுக்கும் ஒரு படகுக்கு அன்னளவாக 30 லிட்டர் என்ற கணக்கை எடுத்துக்கொண்டால் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த சங்கத்துக்கு வழங்கும் போது அந்த சங்கம் தனது அங்கத்தவர்களுக்கு வழங்கினால் இவ்வாறு நீண்ட கியூவரிசை தேவையில்லை. பொதுமக்கள் தங்கள் தேவையை அங்கு செட்டினூடாக எரிபொருள் நிரப்பு நிலையினூடாக அவர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. எனவே இந்த விடயத்தை அரசாங்க அதிபருக்கும் கடற்றொழில் உதவி பணிப்பாளருக்கும் விளங்கப்படுத்தியதற்கு அமைவாக அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த எரிபொருள் விநியோகிக்கின்ற சங்கங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இயங்குகின்ற ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்தும் குறிப்பிட்ட சங்கங்களை பகிர்ந்தளித்து, குறிப்பாக மாந்தை மேற்கே எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு 5 சங்கத்தை பொறுப்பெடுப்பது, அதே போல் தனியாராக இருக்கின்ற சார்ல்ஸ் மஸ்தான், அதே போல் தலைமனார் ஸ்டேஷன் என்ற அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் 3 அல்லது 4 சங்கங்களை பொறுப்பு கொடுத்து அந்த சங்கங்களின் ஊடாக அவர்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நீண்ட கியூ வரிசையினை இல்லாமலாக்குவதற்கும் நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் ஊடாக அல்லது கலந்துரையாடலாக உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். இதில் நான் தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த விடயம் மீனவர்கள் மத்தியில் நாங்கள் இனி சங்கங்கள் ஊடாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. மீனவர்கள் அங்கு சென்று காக்கடுக்க ஒரு நாளை பொழுதை அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தவிர்த்து தங்கள் சங்கங்களை அணுகி அங்கு எவ்வாறு எரிபொருள் ஒரு நாள் ஒன்றுக்கு கிடைக்கின்றதோ அந்த எரிபொருளை பெற்று தங்களது தொழிற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக அவர்களுக்கான அறிவுறுத்தலாக நாங்கள் விடுக்கின்றோம்.